இன்றைய தலைப்பு எல் முருகன். எல் முருகன் என்பதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு. பாஜக தலைவர் தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு பிஜேபி நன்றாகவே வளர்ச்சி அடைந்தது. வளர்ச்சி அடைந்திருந்தால் ஏன் ஆட்சியை பிடிக்கவில்லை என்று கேட்க தோன்றும். பாரதிய ஜனதா கட்சி முதல் முதலில் தோன்றி மத்திய அதான் எம்பி எலெக்ஷன்ல போட்டியிட்ட போது இந்தியா மொத்தம் சேர்ந்து 2 இடங்கள் தான் வெற்றி பெற்றது. ஆனால் அதன் பிறகு 2014-19 உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய முதல் உலக போர் மாதிரி மோடிஜி மாபெரும் வெற்றி பெற்றார். அதுபோல் எல் முருகன்ஜி சேவையும். முருகனுக்கு வேல், இங்கே வேலுக்கு முருகன் என்று வேல் யாத்திரை செய்து பிரபலமானவர் எல் முருகன்ஜி. எத்தனையோ கூட்டங்கள் தடுக்க இந்த யாத்திரையை வெற்றிகரமாக வெற்றி பெற செய்தார். மோடிஜியின் அமித்ஷா ஜியின் மனதில் இடம் பிடித்தார் அன்று. இன்று மத்திய அமைச்சரவையில் இடம் பிடித்தார். இது அவரின் சிறப்பாகவே சொல்லப்பட வேண்டும். பாரதிய ஜனதா பார்ட்டியின் முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் தாமரை மலரும் என்றார். ஆனால் ஏளனம் பேசினர். இன்று சட்டசபையில் பிஜேபி உறுப்பினர்கள் உள்ளனர். அதேபோல் இன்று மத்திய அமைச்சர், பிஜேபி மத்திய அமைச்சர் குறிப்பிடத்தக்கது. இங்கே இதுவரையில் திமுக மத்திய அமைச்சரோ இல்லை அண்ணா திமுக அமைச்சரோ கடந்த 10 ஆண்டுகளில் இருக்கவில்லை. இப்பொழுது முதல் முதலாக 11வது ஆண்டில் முதல்ல பிஜேபி மத்திய அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உழைப்பின் காரணமாக அப்படி இருக்கிறார். இப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது போல தாமரை மலரும் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னதே பலித்து விட்டது. உழைப்பின் காரணமாக 2 மாநிலத்திற்கு கவர்னராக நியமிக்கப்பட்டார் தமிழிசை அவர்கள். ஒன்று இன்சார்ஜ். இதன் சிறப்பு என்னவென்றால், தமிழ்நாட்டில் மலர வைக்க போராடிய தமிழிசை போய் சேர்ந்த இடம் தெலுங்கானா. அங்கே பிஜேபி பெரும் அசுரவாலத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைவது உறுதி. இந்து மன்னர்களிடத்தில் இருந்த அந்த பிரதேசங்களை ஹைதராபாத் என்ற பெயர் மாற்றியவர்கள் முஸ்லிம் மன்னர்கள். இந்தியாவில் கொள்ளையடிக்க அபகரிப்பு செய்வதற்கு வந்த கும்பல் கைப்பற்றி பாக்யநகர் என்று இருந்த நகரை ஹைதராபாத் என்று பெயர் மாற்றினார். இது ஒரு அவமான பெயராகவே கருதப்படுகிறது. மீண்டும் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமையும் பட்சத்தில் பாக்யநகர் என்ற பெயர் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். வெற்றி உறுதி, பெயர் மாறுவது உறுதி. போய் அதே போடுங்க போ. மாறுவதும் உறுதி, அகண்ட பாரதம் உறுதி. சரி, முருகன் விஷயத்திற்கே வருவோம். முருகன் தாராபுரத்தில் நின்று சட்டசபை தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். பிஜேபி அவர் உழைத்த அந்த நபரை கௌரவிக்க வேண்டும் என்று மோடிஜி அமித்ஷா ஜி கருதினர். செயல்படுத்தியும் விட்டனர். மாபெரும் பதவி, மாநில அரசு மந்திரிகள் எல்லாம் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் இன்று முருகன்ஜி. மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில், தற்போது ஆளும் திமுக ஆட்சியிலும் எந்த தமிழ் மத்திய அமைச்சர்கள் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது. அப்படி எந்த விதமான இந்தியாவை ஆளக்கூடிய தமிழ் மந்திரிகள் கிடையாது. அன்லக்கி ஃபார் டிஎன், ஒரு துரதிருஷ்டம் தமிழ்நாட்டுக்கு. ஜெயலலிதாவும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் தேர்தலுக்கு பிறகு என்று திட்டம் தீட்டினார். அவர் கனவும் பலிக்கவில்லை. மேலும் அப்பொழுதும் மோடிஜி தனி பெரும்பான்மை பெற்றுவிட்டார். அதனால் அதிமுக மந்திரிகள் 28 பேரும் வீணா போனார்கள். இப்பொழுது திமுக கனவும் மோடி தோற்று விடுவார் என்று கனவு கண்டனர். ஆனால் இங்கே 38 MPக்களை பெற்ற இவர்கள் அங்கே அசுர பலத்தில் அவருடைய ஆட்சியை பிடித்தார். இவர்கள் கனவும் பகல் கனவானது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த எல் முருகன்ஜி மத்திய அமைச்சர். இன்று தமிழ் மக்கள்
அன்று தவறான தீர்ப்பை எழுதிவிட்டனர். 38 எம்பிக்கள் திமுகவுக்கு தந்துவிட்டனர். பிஜேபி இன்று இன்று அந்த 38 எம்பிகளும் ஆர்எஸ்பி டிவி சேனல் மெயின் ஸ்ட்ரீம் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன்ஜி பதவியேற்பதை பிஜேபி பதவியேற்பதை பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 10 வருடத்திற்கு மேலாக நீர் வராத ஆற்றில் வறண்ட ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவது போல இன்று கண்கொள்ளா காட்சியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிஜேபி தலைவர் முருகன் ஜி பதவியேற்று தமிழகத்திற்கு திரும்பி வருகிறார். ஜெய் ஹிந்த்.